இன்னைக்கு ஆடி 18 18 பெருக்கோட வீடியோ பண்ண போறோம். இன்னைக்கு ஆடி 18 இல்லையா, மெயினா வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்குள்ள கொண்டு போவோம். பிரசாதம் எல்லாம் அந்த கலந்த சாதம்லாம் பெருமாளுக்கு வச்சுட்டு அப்புறம் இதுக்கு அங்க ஜெலம் எங்க இருக்கோ அங்க வந்து அம்சே பண்ணுவோம். அதுக்குதான் இந்த வாட்டர் நம்மளோட போர்வெல் இடம், போர்வெல் இடம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு புது புடவை வெத்தலைப்பாக்கு மலையல் பழம் தேங்காயெல்லாம் வச்சுட்டு பிரசாதத்தை அம்சை பண்ணிட்டு கற்பூராஜுக்கு வந்து சேவிச்சிருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சொத்து வந்து ஜலம் தான். ஸோ ஜலத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் சுச்சமாக கிடைக்கணும். அதுக்காக இன்னைக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறது. ஓகே, இது என்ன பண்ணுவேன்னா பக்கத்தில் எங்கே முடிஞ்ச ஜலம் ஏதாவது ஓடுற ஆறு இருந்தால் போட்டு வந்து வெத்தலை பார்க்க மட்டும் அமுச்சு விட்டுலாம். பதினெட்டாம் பேருக்கு இப்பதான் நம்ம வந்து தீபாவளி எல்லாம் கொண்டாடுறோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து பண்டிகை, அதாவது துணி எடுக்கிற பண்டிகை அப்படின்னாலே பதினெட்டாம் பேருக்கு தான். பதினெட்டாம் பேருக்கும் பொங்கலும் தான் நம்மளுடைய பெரிய பண்டிகையே. இந்த பதினெட்டாம் பெருக்குங்கிறது வந்து மற்ற பண்டிகை மாதிரி இல்லை. மற்ற பண்டிகையெல்லாம் வந்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து வைப்பேன், ஆனால் இந்த பதினெட்டாம் பெருக்கு மட்டும்தான் நாள் துல்லியம். ஆடி பிறந்து 18வது நாள், கரெக்டாக 18ஆம் தேதி இந்த ஆடி 18 வரும். அது வந்து அந்த காலத்திலருந்தே இந்த நாளை வந்து குறிச்சிருக்கான். இந்த நாள் வந்து விதைக்கிறதுக்கு விளைச்சலுக்கு நல்ல உகந்த நாள் அப்படின்னு. அந்த சமயத்தில் வந்து காவிரி ஆற்றுல ஆகட்டும் வேறு நதிகளாகட்டும் வெள்ளம் வந்து விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் வரும், வரணும்னு வேண்டிக்கிறது. அதே மாதிரி ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது, இன்னொன்று வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது. பட்டம் அப்படிங்கிறது வந்து நீர்நிலை. இப்போ முதலெல்லாம் வந்து கணுக்கால் அளவுக்கு தண்ணி இருந்தால் அதில் வந்து நாட்டு நடுவான் வித விதப்பாக, அதுதான் வந்து நாத்தங்கால் அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஒரு கணக்கு விவசாயம் இருக்குது, அப்படி வருவாள். அதான் நாத்தங்கால் அப்படிங்கிற நாற்றுங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வைக்கிறது. நாட்டு பெண் அப்படின்னு நான் புதுரோட பாதை பேசணும். நாற்று பெண் அதாவது ஒரு இடத்துல பிறந்ததை இன்னொரு இடத்துல வளர்றது, அதான் வந்து நாற்றுப்பெண். அது மாதிரி நாத்தங்கால்ங்கிறது வந்து எடுத்து வைப்பா, விதையும் விதைப்பா. அது நாள் கணக்கை பார்த்து காற்று சரியாக அடிக்கணும். அதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து இந்த மலையை சார்ந்த இடத்துல மழை இருக்கும். இந்த கர்நாடகா மத்திய பிரதேசிலேருந்து ஆரம்பிக்கும் அது நல்ல மழை. அந்த மழையோட எஃபெக்ட் இங்கே சாரலும் காற்றும் வரும் ஆடி மாதத்தில். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம எப்படி வச்சு அந்த குக்கரில் விசில் மூலமாக எப்படி ப்ரெஷர் வருதோ அதே மாதிரி அந்த காற்றுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும், அதில் வெப்பமும் இருக்கும். அந்த வெப்பந்தான் வந்து பெரிய பெரிய நோய் அம்மையெல்லாம் வந்து தடுத்துடும், எடுத்துன்னு போயிடும். அதான் வந்து ஆடி காற்றுல அம்மி நகரம்னு சொல்லுவோம். அது அம்மி இல்லை, அம்மை. இப்போ அப்போல்லாம் வந்து கோவிட் மாதிரி அம்மை தான் பெரிய உயிர்கொல்லி நோய். ஆடி காற்றுல அம்மையும் நகரணும், அந்தளவுக்கு அதெல்லாம் எடுத்துன்னு போடும். ஸோ காற்று கரெக்டாக இருக்கணும், மழை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கணித்து ஒரு தேதியை குறித்தா அப்புறம் பட்டம் பார்த்து வித விதப்பான். அதான் வந்து இந்த 18ஆம் பேருக்கு ரொம்ப சுபிக்ஷமான ஒரு விஷயம் இது. ஸோ நம்ம இருக்கிற இடங்களில் எங்கே வாட்டர் சோர்ஸ் இருக்கோ, இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆற்றுல டேப் கிட்ட அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அந்த இடத்துக்கும் அந்த ஜலத்துக்கும் ஒரு மரியாதை செய்கிறது நல்லது. இது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. அதனால அந்த கலந்த சாதம் பண்ணுறது. எல்லாரும் சேர்ந்து விவசாயம் வந்து எல்லாம் செழிக்கணும் கரெக்டாக. இங்கே வந்து ஆடி மாதம் இப்போ வந்து வித விதப்பா. இது வந்து எப்படின்னா சித்திரை வைகாசியில் அந்த வெயில் சூடில், வெயில் சூடு இருக்குமா சித்திரை வைகாசியில், அது மாதிரி கணவனும் மனைவியும் சேரணும், அந்த இடத்துல சூடு இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் 6வது மாதத்தில் வளகாப்பு சீமந்தம், அதான் அந்த ஆடி. இந்த வளகாப்பு சீமந்தம் பண்ணுவாள் நதிகளுக்கு. இது சீர்வரிசை மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி நதிகளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து 6 மாதம் குழந்தை பிறக்கும், அதான் அறுவடை பொங்கல் திருநாள். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து விவசாயத்தையும்
அது பண்ணுறவாலும் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பண்ணணும். ஏன்னா அவள் இருந்தால் தான் நம்ம நன்னா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அடுத்த நல்லா இருக்கும் நினச்சாலே நம்ம நல்லா இருக்கும். ஆமாம், அதான் அது வந்து சிம்பிள் டெக்னிக் அது. ஸோ நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேணும்னு வச்சுங்கன்னா அதோட எஃபெக்ட் நம்மளுக்கும் இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஜலம் வந்து எல்லாருக்கும் தேவையான கிடச்சி எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும், நம்மளோட சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுறது. நம்ம வந்து கலந்து சாதம் வச்சு அமைச்சு பண்ணுறோம். சில பேர் வந்து காப்பர் சேர்க்கிறாள்ல, காப்பர் சேர்க்கறது வந்து சில பேர் பதினெட்டாம் பேருக்கு போடுறான். என்னை பொறுத்தளவு அது வந்து அவ்வளோ கரெக்டாக தோணலை. ஏன்னா இதோட தத்துவம் வந்து எப்படின்னா இது வந்து சீர்வரிசை கர்ப்பிணி பெண்கள் அவளுக்கு வந்து இந்த வளகாப்பு சீமந்தம் பண்ணுற மாதிரி இது. இந்த பதினெட்டாம் பேருக்கு கரெக்டாக இங்கேருந்து 6 மாதம் வந்து குழந்தை பிறக்கும். காப்புங்கிறது வந்து குழந்தை பிறந்து 7வது நாள் காப்பு கட்டுவோம். சில இடங்களில் வேறு நாள் இருக்கும். நம்ம இதில் வந்து குழந்தை பிறந்து 7வது நாள் காப்பு கட்டுவோம் காலில். அதுதான் வந்து அன்னைக்கு வந்து காப்பரிசி பண்ணுவோம். இன்னொன்று வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காது குத்துக்கு காப்பரிசி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து வளகாப்பு சிமந்துக்கு என்ன பண்ணுவோமோ அதைத்தான் பண்ணணும். 5 விதமான முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 5 கலந்து சாதம் வைக்கணும். கலந்து சாதம் கரெக்ட். தயிர் சாதம் கலந்து பண்ணி, தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, சக்கரை பொங்கல், வெள்ளோதரை, மிளகோதரை இது மாதிரி பண்ணலாம். இப்போ அதெல்லாம் பார்ப்போமா? அதெல்லாம் பார்ப்போம். அதாவது டீட்டெயிலாக போக வேண்டாம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். போன வருஷம் வீடியோவில் 18 பேருக்கு 18 கலந்து சாதம் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்கட்டும். இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக போக வேண்டாம். இந்த வருஷம் 18 காமிச்சுனா நம்ம தெரியல. போன வருஷம் ஃபுல்லாக ஜலம் பிரவாகம் எடுத்து ஆற்றுக்குள்ள கூட வந்துடுது, அந்த அளவுக்கு இருந்தது. தேங்காய் சாதத்துக்கு சாதம் நல்லா வரப்பாக வடிச்சு வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, முந்திரி பருப்பு இது வந்து நெய்யில் ஒரு ஸ்பூன் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஓகே, தேங்காய் வறுத்து வச்சு. தேங்காய் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அரைமுடி தேங்காய்? நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். உப்பையும் போட்டுட்டு போ, அப்படியே கொண்டுறேன். சக்கரை பொங்கல் அசோஷியல் 1 டம்ளர் அரிசி பருப்பு சேர்ந்தது, 2 டம்ளர் வந்து வெல்லம், இது நெய் காய்ச்சின பாத்திரம். ஸோ அதில் வந்து வெள்ளத்தை கறி விட்டுட்டு சாதம் குழச்சில் வடிச்சுட்டு இருக்கேன். பால் விட்டு அதை போட்டு கலந்துட வேண்டியதான். சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல், தயிர் சாதம் ஆச்சு, தேங்காய் சாதம் ஆச்சு, சக்கரை பொங்கல் ஆச்சு இல்லையா. இப்போ வந்து புளியஞ்சாத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். புளி எப்படி பண்ணணும்னா, புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ், நெல்லிக்காயில் ஒரு கொய்யாப்பழம் சைஸ் வச்சுங்களேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு 2 எடுத்துட்டு, நெல்லிக்காய் சைஸில் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது ஐயங்கர் புளி. ஆமாம். இது வந்து மிளகாய் வந்து ஒரு 20 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கடுகு, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், உளுத்தம் பருப்பு 4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன் போடணும். கடலைப்பருப்பு பல்லு கடிக்க முடியல வேணாம், நம்ம அம்மா நல்லா போடல. இது வந்து வேர்க்கடலை. அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து வெறும் எண்ணெய் விடாமல் வெந்தயமும் மிளகாய் வறுத்து கொஞ்சம் உப்பும் போட்டு தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் இதை வந்து பண்ணிவிட்டு சாதம் வரப்பாக வச்சுருக்கேன். பண்ணி வேண்டியதான். புளிஞ்சாதத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய வச்சுக்கணும், நிறைய வச்சுருக்கேன். ஸோ இப்போ கடுகு, ஃபுல்லாக புளிஞ்சாதத்துக்கு வந்து நிறைய 2-3 விதம் பண்ணலாம். நான் பண்ணுறது வந்து பியூராக நம்ம பண்ணுறது இல்லை, தனியாக சேர்க்கறது இல்லை. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் அறுத்துட்டு வேர்க்கடலை எவ்வளோ வேணுமோ, வேர்க்கல வறுத்து வறுக்கினாலும் இப்போ போடல, ஸோ வறுக்காதிருந்தால் சேர்த்து போட்டுடணும். அப்புறம் புளிஜலம், இந்த வெந்தயம் ஸ்மெல் தான், வெந்தயம் மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாதி இப்போ போடணும், அப்புறம் பாதி வந்து கலக்கும் போது போடணும். எள்ளு சாதத்துக்கு, எள்ளு வதக்கு சாதம் வச்சு உப்பு போட்டிருக்கேன். எள்ளு, உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் அதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு இருக்கேன். எள்ளு, உளுத்தம் பருப்பு, மிளகாய், மிளகாய் எவ்வளோ போடுவேன்? மிளகாய் 2 மிளகாய் கை நிறைய ஒரு எள்ளு, உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு, உளுத்தம் பருப்பை போட்டுருக்கேன். இப்போ எல்லாம் கலந்து வச்சா எள்ளு வதக்கு ரெடி. பாதி சுண்டி எடுத்து இல்லையா, வெந்தயம் இது அரைச்சேன் இல்லையா, அந்த பொடியும் போட்டுருவேன். ஆக்சுவலாக வைக்கிறதா இருந்தால் லாஸ்டில் போட்டுக்கலாம், பாதி போட்டுட்டு பாதி வந்து சாதம் கலக்கும் போது போட்டுக்கலாம். இந்த புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சேன்னு வச்சுங்களேன், 1 மாதம் நமக்கு கெட்டு போகாது. ஆமாம், இது ஆயிடுத்து, எக்ஸ்பிரஸ் குக்கிங் ஆகிட்டு இன்றைக்கி. ஸோ இந்த புளிக்காய்ச்சல் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் சொல்ல பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் வந்து நல்லெண்ணெய் எடுத்து விட்டுக்கணும். சரி. அதுக்கப்புறம் நிறைய கடுகு 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஓகே, காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா ஒரு 20 மிளகாய் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து புளி வந்து நல்ல நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு ஜலம், 2 கப் ஜலம் புளியில், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாலாம் வதக்கினதுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தை விட்டுருணும். அப்புறம் வந்து வேர்க்கல் இருக்கு இல்லையா, வேர்க்கல்லையும் நல்லா ஒரு கை எடுத்து வறுத்துட்டேன், அந்த வேர்க்கல்லையும் போட்டுட்டேன். அப்புறம் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிச்சுட்டுருக்கோம். 100 அடுப்பில் வந்து வெந்தயத்தை 2 டீஸ்பூன் நல்லா வறுத்துட்டு வெந்தயம், மிளகாய், உப்பு போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொடி கொதி வரும்போது அந்த பொடியும் போடணும். சப்போஸ் இந்த புளிக்காய்ச்சல் காய்ச்சி நிறைய வச்சுக்கிறோன்னா இந்த பொடி வந்து என்ன பண்ணலாம்னா, பாதி எடுத்து வச்சுட்டு திருப்பி கலக்கும் சாதம் கலக்கும் போது பாதி போட்டுக்கலாம்.
ஓகே ஓகே போட்டு கணக்கு வேண்டியதான். ஆடி பதினெட்டு அமர்கலை பதினெட்டு ஆயிடுச்சு. அமர்கலை இல்லை ஒரு அஞ்சு சாதம் பண்ணியிருக்கேன். என்னென்னா புளியஞ்சாதம், தயிர் சாதம், எல்லோதில் சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம். தேங்க்ஸ் ஜெயஷன்.